வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய நற்றினில வர ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏற்கனவே அவருடைய பிரபலமான பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த பாடலை நுண்துதுமியில் பதிவு பண்ணியிருக்கும் விளக்கமாக பார்க்காதவங்க அந்த காணொலியை ஒரு முறை பார்த்துட்டு வந்திருங்க. இந்த காணொலியில் இந்த நற்றினில என்ன சொல்ல வர்றது, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதில் வர்ற தலைவி கதாபாத்திரம் இந்த பூமியை நான் உருவகப்படுத்திக்கிட்டேன், தலைவன் கதாபாத்திரம் இந்த மனித இனமாக உருவகப்படுத்திக்கிட்டேன், இதில் வர்ற தோழி கதாபாத்திரத்தை இறைவனாக உருவகப்படுத்திக்கிட்டேன், இந்த பூமி இறைவனை பார்த்து மனித இனத்தை பற்றி சொல்கிறதா நானாக உருவகப்படுத்திக்கிட்டேன். இந்த காணொலியை முழுசுமாக கேட்டுட்டு இந்த உருவகத்தை நீங்களும் பண்ணி பாருங்கள், சரியாக பொருந்துதா இல்லையா அப்படின்னு தோணும். இந்த காணொலிக்கு குரல் கொடுத்த சகோதரி சௌந்தர்யா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நற்றினை பாடலை பதிவு பண்ணது அவங்க தான். அடுத்தது இந்த காணொலியில் தலைவி கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்த செல்வி தேவி அவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர்தவம் வளம் கெட பொண்ணும் கொள்ளார் மன்னர் நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமே அதனால் தாம் செய்பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என்றுள் நிரப்ப நீளிடை ஒழிய சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும் நின்ன நிலைமைத்து என்ப எண்ணோரும் அறிப இவ்வுலகந்தானே. தலைவன் தலைவியை பிரிஞ்சு பொருள் ஈட்டுவதற்காக வெகு தூரம் போயிடுறாரு. அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திரும்பி வரல. தலைவி சோகமாக இருக்காங்க. தோழி இதை பார்த்துட்டு தலைவியை சமாதானப்படுத்த பேசுகிறாங்க. ஆனால் தலைவி சமாதானமாகலை. சில விஷயங்களை தோழிக்கிட்ட சொல்லி உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது, அதை மீறி நம்ம போகக்கூடாது. ஆனால் தலைவன் பண்ணுறது சரியில்லை, உலக இயல்பும் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு தன்னுடைய மனக்குமரில் சொல்கிறாங்க. இதன் மூலயமா கணியன் பூங்குன்றான் நமக்கு சொல்ல வர்றது, இந்த உலகத்தில் நன்மையோ தீமையோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தினோம்னா எல்லாருமே எல்லாமுமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதான். வாங்க நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். உன் அவரை எண்ணி கவலை வேண்டாம், சீக்கிரம் வந்து விடுவார். பொதுவாக மருந்துக்காக மருத்துவர்கள் மரத்தின் பட்டையை உரிக்கும் போது மரமே சாகும்படி அதன் பட்டையை உரிக்க மாட்டார்கள். மனவலிமைக்காக தவம் இயற்றுவோர் கூட தம் உடல் வலிமை குன்றும்படி பட்டினி கிடந்து தவம் செய்ய மாட்டார்களடி. மன்னர்கள் குடிமக்களின் வளம் கெடும்படி அவர்களது பொன்னை அதிகமாக வரியாக வாங்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்வதால்தான் நாமும் உயிரோடு இருக்கிறோம், இந்த பூமியும் நன்றாக இருக்கிறது. ஆனால் பொருளீட்ட சென்ற என் காதலர் அவர் ஈட்ட வேண்டிய பொருளின் அளவை அவர் அறிந்திருக்க வேண்டும். அறிந்தும் இருப்பார், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் பொருளீட்டுவதற்காக கோடை காலத்தில் நீண்ட வழியில் நெடுந்தொலைவு சென்றுள்ளாரடி. உலகியல் இந்த நிலைமையில்தான் மாறிக்கொண்டிருக்கிறதடி தோழி. இந்த உண்மை உலகுக்கு தெரிந்ததுதான், தெரிந்தும் என்ன பயன்? என் சோகம் யாருக்கு புரியும்?